டிவைன் மருத்துவ நேரம் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற மூலிகை பார்த்தீங்கன்னா முசுட்டை கீரை அப்படின்னு பேர். இந்த முசுட்டை கீரை எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத இந்த இது இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். முசுட்டையில் ரெண்டு வகை இருக்குது, பொன் முசுட்டை, முசுட்டை. இது ஒரு வகையான முசுட்டை கீரை. பொன் முசுட்டை வந்து பார்த்தீங்கன்னா இலை சின்னதாகவும் கொஞ்சம் மழுமழுப்பான இலை நிலைப்பாட்டை கொண்டது. இந்த முசுட்டை கீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து இது மலை தாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குன்று தாங்கி அப்படின்ற இன்னொரு மூலிகையும் வந்து பேரும் வந்து சித்தர்கள் இதுக்கு கொடுத்துருக்காங்க. இது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பால் விட்டு நெகிழ அரைச்சி சாப்பிடலாம், அது மட்டும் இல்லை கீரையாகவும் கடைஞ்சி சாப்பிட்டுட்டு வரலாம். இது புத்தியை அதிகப்படுத்தக்கூடியது, மூளை வளர்ச்சி தூண்டக்கூடிய, அது மட்டும் ஞாபக திறனை அதிகப்படுத்தக்கூடிய, மேம்படுத்தக்கூடிய, ஞாபக மறதியை சரி செய்யக்கூடிய சிறப்பான ஒரு மூலிகைனா சித்தாந்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கீரை உணவுகள் வந்து நிறைய சாப்பிட்றோம். ஆனால் எல்லா கீரைகளையுமே வந்து ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டு மருந்துகள் அடித்து பூச்சி மருந்துகள் அத்தனையும் வந்து போட்டு தான் நமக்கு நம்ம கீரையை சாப்பிட்றோம். ஆனால் இயற்கையான கீரைகள் எண்ணற்றவை, ஆயிரக்கணக்கான இயற்கையான கீரைகள் இருக்குது. ஆனால் நம்ம அதை யாரும் பயன்படுத்துறதே கிடையாது. இந்த முசுட்டை கீரை உணவாக நம்ம கடையில் இட்டோ அல்லது இது பொரியலாகவோ சமைச்சு சாப்பிடும்பொழுது நமக்கு வந்து இந்த வல்லாரைக்கீரைக்கு என்ன பலன் இருக்கோ அதை விட இரண்டு மடங்கு இந்த முசுட்டை கீரைக்கு பலன் இருக்குது. புத்திக்கீரை அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. இது மலை தாங்கி குன்று தாங்கி அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வழுவழுப்பான நிலைப்பாடு கொண்டது. இந்த இலையினுடைய மேலே வந்து பார்த்தீங்கன்னா வழுவழுப்பாக இருக்கும். பொன் முசுட்டை, இதை விட பொன் முசுட்டைக்கு இரண்டு மடங்கு சக்தி அதிகம். அந்த பொன் முசுட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே நிலைப்பாடு பொன் முசுட்டை பெண்ணும், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முசுட்டை ஆணுமாக சித்தர்கள் வந்து அப்பையே வகித்து ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய கீரைகள் உணவாக எந்த முறை பிரகாரமாவது இது உணவாக நம்ம பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நினைவாற்றலை தரும். அது மட்டும் இல்லாமல் நல்ல யோசிக்கும் திறனை உண்டு பண்ணக்கூடியது. இரத்த பித்தன்னு சொல்லக்கூடிய இரத்த சிவப்பணுக்களை வளர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மூலிகையனும், கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மூலிகையனும். இந்த மூலிகையினத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், கொடியினம், அதாவது மூலிகை வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு மேலே பற்றி படர்ந்து வளரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மூலிகையினம். அதை பாருங்கள் நல்லா, இந்த கொடியினம் வந்து ரொம்ப பெரிய ஒரு புதர் காடுகளில் இதை நிறைய பார்க்கலாம். எல்லோரும் வந்து எல்லா கிராமத்து சைடுகள்லையும் காடு புதர்கள்லையும் இதை நம்ம பார்த்துட்ருக்கலாம். இதை எங்கே பார்த்தாலும் இதை உணவாக எடுத்து பயன்படுத்தலாம். முன்னோர்கள் இதெல்லாம் பயன்படுத்தி தான் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ யாரும் இது மாதிரியான மூலிகைகளையோ இது மாதிரியான கீரைகளையோ பார்த்தா வந்து இதில் ஏதோ ஒரு பக்க விளைவு சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையாகவே மருத்துவ வகையில் சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் போட்டி போடும்போது மெய்ஞானத்தினுடைய அடிப்படையிலே விஞ்ஞானம் பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்ஞானத்திலேயே அது சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கீரைகள்லாம் சாப்பிடும்பொழுது இயற்கையாகவே நமக்கு நல்ல அறிவை வளர்க்கக்கூடியது. வெண்டைக்காய் சாப்பிட்டா நமக்கு அறிவு வளரும்னு சொன்னால் வெண்டைக்காய் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் முறையாக வந்து இன்னைக்கு இயற்கையாக வெண்டைக்காய் யாரும் வந்து விவசாயம் பண்ணுறது கிடையாது. ஆனால் இயற்கையாக நமக்கு இயற்கை கொடுக்குற வரப்பிரசாதத்தை நம்ம இதை முறையாக நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு இயற்கையாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்தும். நல்லது, நன்றி, வணக்கம்.